ஏண்டி நம்ம டீச்சருக்கு கல்யாணம் மாமே ஆளுக்கு 500 ரூபா போடணும் மாமே. என்னது ஆளுக்கு 500 ரூபாயா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம யார்கிட்ட கேட்டு 500 ரூபா முடிவு பண்ணாங்க? நேற்று ப்ரேயர்ல சொன்னாங்களாம் எல்லா பேரும் ஆளுக்கு 500 ரூபா கொடுக்கணும்னு. உனக்கு தெரியாதா? ஆமா, நேற்று தான் நம்ம ப்ரேயர்ல பாதியிலே வந்துட்டோம்ல, அப்புறம் எப்படி நமக்கு தெரியும்? போன மாசம் தான் ஒரு டீச்சர் வந்தாங்க, 500 ரூபா கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இந்த மாசம் இன்னொரு டீச்சர் வராங்க, 500 ரூபா கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நம்ம கிட்ட வசூல் வாங்குறதுக்கு ஒவ்வொரு டீச்சர் கிளம்பி வராங்க போல. பூ மாதிரி சொன்னதை கேட்டீங்களா எல்லாரும்? போன மாசம் வந்த டீச்சருக்கு இவ தான் 500 ரூபா கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாலாம். அப்படி இல்லை செல்வி, நானே செலவுக்கு 500 ரூபா கூட கொண்டு வர மாட்டேன். போன மாசமே உங்ககிட்ட தான் 200 ரூபா வாங்கி கடன் வாங்கி கொடுத்தேன். இந்த மாசமாவது 500 ரூபா செலவு கொண்டு வந்தா அதையும் இவங்க வாயில போட வேண்டியதா இருக்கு. நிம்மதியா ஒரு காஃபி கூட வாங்கி குடிக்க முடியல. என்னதான் பண்ண போறோமோ? அடுத்து யாராவது வரட்டும், 500 கூட 1000 கூட அப்புறம் இருக்கு அவங்களுக்கெல்லாம். ஏ அமைதியாரடி, வாடனோட கொலு சவுண்டு கேட்குது. ஆமாண்டி அமைதியா இருங்கடி, வாடனோட கொலு சவுண்டு கேட்குது, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்கே பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஏ வாடன் இருக்காடி, பார்த்து சொல்லுடி. இருக்கு இருக்கவங்க இருக்கவங்க. அப்துல் கலாம் பிறந்தது அக்டோபர் 15, 1931. பூமாரி போதும் போதும் நடிச்சது, வாடன் போயிட்டாங்க. ஏண்டி இந்த வாடனுக்கு ஒரு 45 வயசு இருக்காது, இன்னும் இங்க இருந்து நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்கு. அது என்னடி கரண்ட் போயிருச்சு. அச்சோ கரண்ட் வந்துருச்சுடி. கரண்ட் போனோன்னு ஆட்டமா கேக்குது உங்களுக்குலாம் ஆட்டம். நாளைக்கு ஒழுங்கா எல்லாரோட பேரண்ட்ஸ கூட்டு வந்துருங்க. எல்லாத்துக்கும் டிசி கிழிச்சு கையில குடுக்குறேன். வீட்டுல சொல்றது சொல்றதா, அதுவரை என்னோட ரூமுக்கு வெளியே எல்லாரும் முட்டிக்கால் போடுங்க, அப்பதான் உங்களை பார்த்து மத்தவங்களும் திருந்துவாங்க.